டு மை சேனல் ஐஷாஸ் கேலரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப சேஃபாக சூப்பராக இருக்கேன். வீடியோஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகி போடுற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. கண்டிப்பாக வந்து நான் லேட் பண்ணல, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது லேட் ஆகிடுது. கண்டிப்பாக நான் வந்து வீக்லி ரெண்டு வீடியோஸும் போடணும் அப்படின்னு பார்க்குறேன். பர்சனலாக ஒர்க் நிறையா இருக்குது, பசங்க அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் வீடியோஸை. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்திருக்காங்க சடனாக ஒரு எமர்ஜென்சி லீவில். ஸோ அது வேற பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டன்ட்டாக உங்களை தேடி வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி என்னோடய டே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அன்றைக்கி அஃபிஃபாவெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு என்னோடய டே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ப்ளஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இம்தியும் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். இந்த வீடியோ எடுக்கும் போதெல்லாம் இம்தி வரலை, பட் நான் கொஞ்சம் அது இதையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ அஃபிஃபாவுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பிரெட் டோஸ்ட் கேட்டிருந்தாலும் நான் பிரெட் டோஸ்ட் போட்டு அவளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஸோ மற்ற என்னோடய ரொட்டீன் ஒர்க்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அண்ட் இன்ஸ்டாகிராமில் உள்ளவங்களுக்கு தெரியும் இம்தி இந்தியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குமே தெரியவே தெரியாது. நான் யூடியூப்பில் நான் வந்து அப்டேட் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு எமர்ஜென்சி லீவில் ஊருக்கு வந்திருந்ததுனால என்னால் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் வெளியில் வந்து சொல்லிக்கவும் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னும் ஒரு ஒன் வீக் தான் இருப்பாங்க, அப்புறம் எகெயின் திரும்ப கிளம்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் சீக்கிரமாக வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருங்க. ஒரு 10 டேஸாக நான் வீடியோஸும் போடலை. ஈவன் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி எதுலேயுமே நான் ஆக்டிவேட்டாகவும் இல்லை. அந்த என்ன சொல்கிறது, அப்படி இருக்கிறதுனால வீடியோஸும் பார்த்திங்கன்னா என்னால் வந்து கரெக்டாக அவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியலை. ஸோ ஒரு ப்ரொமோஷன் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ எனக்கு வந்து ரியா ஃபேஷன்ஸ்லேருந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் நிறைய கஸ்டமைஸ்டு ட்ரெஸ்ஸஸ் ஃபுல் கவுன்லாம் போடுறேன் இல்லையா, மேக்ஸி ட்ரெஸ்லாம், அதெல்லாம் எங்கே வாங்குறீங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ ஒரு மாடஸ்ட் வியர்ஸ்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா சைஸோ ஸ்டிச்சிங்கோ எதுவுமே வந்து பிடிக்காது. பட் இவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி சைஸில் என்ன மாதிரி கிளாத்தில் வேணும்னு கேட்குறீங்களோ அதே மாதிரி பக்காவாக தச்சு கொடுக்குறாங்க. அண்ட் எனக்கு வந்து இந்த அனிமல் பிரிண்ட் வந்து ரொம்ப க்ரேஸ். ஒரு ஷாலாக இருக்கட்டும் எதோ இருந்தாலுமே எனக்கு இந்த அனிமல் பிரிண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி எனக்கு 4-5 ட்ரெஸ்ஸும் இருக்குது இந்த அனிமல் பிரிண்டில், பட் ஸ்டில் அந்த க்ரேஸ் எனக்கு இன்னும் குறையில. ஸோ நான் வந்து இந்த மாதிரி கிளாத்தில் தான் எனக்கு வேணும்னு கேட்டேன். அவங்க வந்து கிளாத் வந்து டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்புனாங்க என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு. நான் இந்த மாடல் வேணும் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு ஃபுல் மேக்ஸி 3 லேயர்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து டைப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட வந்து கிளாத் பார்த்திங்கன்னா வேறு லெவல் சாஃப்டாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹேண்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு அழகாக ஸ்டிஃபாக நிற்கும். நீங்கள் வந்து மாடஸ்ட் வேறாகவும் வீட்லேயும் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் கூட இதை கம்ப்ளீட்டாக போட்டுட்டு போகலாம். எனக்கு டைட்டாக இருக்காது, ஃபுல்லாக வந்து அபாயா மாதிரி கவர் ஆகிருக்கும். கிளாத்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்தது, அவ்வளோ வந்து மைன்யூட்டாக பார்த்து பார்த்து செஞ்சுருந்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு கவுன்ஸ் மாடஸ்ட் வியர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ரியா ஃபேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு அதோட சேர்த்து ஒரு இயர்ரிங்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதுவுமே வேறு லெவலில் இருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓவர்லாக் பண்ணி ரொம்ப கம்ப்ளீட்டாக பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தள்ள முடியாம தள்ளுற இசுமா, கஷ்டமா இருக்குல்ல? ஆய் போய் சொல்லாத. ஸோ அன்னைக்கு வந்து மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் தான் செய்ய போறேன். ஃபிஷ் வந்து ஃபிஷ் கிரேவி மாதிரி வச்சுட்டு, ஐ மீன் மீன் ஆரம் காய்ச்சிட்டு அதுக்கு வந்து மீன் பொறிச்சிட்டு வேற என்ன செய்யலாம்னு நினைச்சேன். கத்திரிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வந்து பொரியல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் பிளானு. ஸோ அதுக்குள்ளே ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து சீக்கிரமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது ரமதான் வந்து வரப்போகுது இல்லையா, ஸோ ரமதானுக்கு வந்து நம்ம சேனல் நிறைய வந்து ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுவேன், என்னோடய ரமதான் ரொட்டீன் எப்படி போயிட்டுருக்கு, சஹர் எப்படி போயிட்டுருக்கு, இஃப்தார் எப்படி போயிட்டுருக்குன்னு, அது எல்லாமே எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரமதானுக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷன் விலாகும் நான் எப்போதும் அப்லோட் பண்ணுவேன். இப்போ இம்தி இந்தியாவில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா சுத்தமாக டைமே இல்லை, பட் கண்டிப்பாக வந்து
நான் ப்ரிப்பேர் பண்ணுறது நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ போட்டே ஆகுவேன், கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஷாலாக நான் சீக்கிரமாக வந்து ட்ரை பண்ணுறதுக்கு இன்ஷாலாக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அதுக்குமே எனக்கு நிறையா வந்து க்வெஷ்சன்ஸ் வந்துக்கே இருக்கு, எப்போ வந்து ரமதான் ப்ரீப்ரேஷன் ப்ளாக் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து மீனானத்துக்கு தேவையானதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ வெங்காயம், பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, மல்லி கீரை, அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் ரெடியாக இருந்தால் டப்புன்னு செஞ்சிடலாம். ஸோ ஃபிஷ் கிரேவி வந்து ஃபிஷ் கிரேவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தோசை சுட்டு சாப்பிட்லாங்கிறதுக்காக நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து மீனானம் வந்து சுட சுட மீனானமும் அதுக்கு வந்து தோசை தொட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இன்னர் ப்ரொமோஷன் வந்து சூப்பராக உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு ஹேம்பர் வந்துருக்கு. ஸோ அது என்ன ஹேம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் ஹேம்பர்னு சொல்லலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு அதுலாக் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு அப்புறம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த பாக்ஸில் வந்து ஒரு ஹேம்பரில் வந்து சாக்லேட்ஸ் இருந்தது அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியான்னு பார்த்தீங்கன்னா லவ் ஹப் அப்படிங்கிறவங்க தான். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எல்லாமே ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் வந்ததே இல்லை. ரொஞ்சமாக வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போஸ் ஆகி எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான வந்து ஒரு சாக்லேட்லேயே செய்யப்பட்ட ஒரு ஹேம்பர் இருந்துச்சு. அதில் ஐஏ அப்படின்னு போட்டிருந்தாங்க, இம்தி ஐஷா அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் லவபிள் ஒன்ஸ்க்கு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்க கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கடையில் வாங்கி ஒரு கிஃப்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறது வந்து நான் அதில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் ஏதோ அதில் இருக்குது அப்படின்னா அது ரொம்பவே ஸ்பெஷல் தான் இல்லையா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து எங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக சூப்பராக செஞ்சுருந்தாங்க. எம்டி ஃபோட்டோ, ஏ ஃபோட்டோ, அஃபி ஃபைஸான் எல்லாரோட ஃபோட்டோஸும். ஸோ இந்த நாலு என்ன சொல்கிறது, நாலு இடத்துலையும் நாலு மாதிரியான ஃபோட்டோஸ் வித்தியாச வித்தியாசமாக இருந்தது. ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நான் காமிச்சிடுறேன். இதில் வந்து இசான் அஃபிஃபா, அப்புறம் வந்து இம்தி அஃபிஃபா ரெண்டு பேரும் இருக்காங்க. ரொம்பவே டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க சொல்லி எனக்கு அனுப்புனதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியவே தெரியாது. முக்கவாசி எல்லா ப்ரொமோஷனும் வந்து எனக்கு தெரியும், எனக்கு தான் மெசேஜ் பண்ணுவாங்க, இல்லைக்கா இம்திக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. இது அவங்க வந்து இம்திட்டு டேரக்டாக பேசிட்டு திடீர்னு எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு இம்தி சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் தான் இம்தியும் இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து ஓப்பன் பண்ணோம், அப்போ தான் சொல்கிறாங்க இந்த ப்ரொமோஷன் கேட்டிருந்தாங்க, நான் எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாக எனக்கு அவ்வளோ வந்து சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் இருக்கிற ஒரு ஒரு ஃபோட்டோக்கும் ஒவ்வொரு மெமரிஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம். அண்ட் எல்லாமே பக்காவான பேக்கிங்கில் இருந்ததுனால வந்து கண்டிப்பாக இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்து பண்ணுறாங்க, ரொம்ப பேஷனேட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்கு அதனால கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து எங்கள் லவ் ஹப் பேஜை செக் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா மாதிரியான கிஃப்ட்ஸ் செஞ்சிட்ருக்காங்க. உங்கள் பேஜை போய் பார்த்தா தான் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதோடு சேர்த்து நம்மளுக்கு ஒரு ஹேம்பரும் அனுப்பியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் 20K மேலே ஃபாலோவர்ஸை தாண்டி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸும் பண்ணியிருக்காங்க. அலமதுல இப்போ நம்ம 24K தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஃபேவரட்டான சாக்லேட்ஸ் எல்லாமே இதில் இருந்தது. அதுலேயும் பார்த்திங்கன்னா தேங்க்யூ என்ன சொல்கிறது, நம்மளுக்கு தேங்க் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சேனலுக்கு வந்து எங்களுக்கு ஓகே சொன்னதுக்காக. பட் நான் தான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இவ்வளோ சூப்பராக இவ்வளோ டைம் எடுத்து இவ்வளோ அழகாக அவங்க பண்ணி கொடுத்ததுக்கு. ஈச் அண்ட் எவ்ரி திங் எனக்கு அவ்வளோ வந்து இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஐஷா இம்தின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ தேங்க்ஸ், தேங்க்யூ ஃபார் செலிப்ரேட்டிங் வித் அஸ் அண்ட் சூஸிங் அஸ் அப்படின்னு போட்டு லவ் ஹப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நானும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தேங்க் பண்ணுறேன் இந்த மாதிரி சூப்பரான கிஃப்ட் எனக்கு சென்ட் பண்ணதுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸும் அதில் வச்சுருந்தாங்க. அண்ட் அது கூடவே சேர்த்து ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணியிருந்தாங்க, வேறு லெவலில் இருந்தது. ஸோ ஏஜி ஐஷஸ் கேலரி அப்படிங்கிற மாதிரி வந்து ரிசம்பிள் பண்ணி
அந்த ஃப்ளாரோட எம்ப்ராய்டரியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. கண்டிப்பாக நம்ம ஷோகேஸ்லாம் வச்சாக்கா வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவங்களோட ஹேம்பர் பிடிச்சிருக்கு, இவங்களோட ஐடியாஸ் பிடிச்சிருக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக லவ் ஹப்பை செக் பண்ணுங்கள். நான் அவங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் வித்தியாசமாக வேறு வேறு மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அவங்க பேஜை செக் பண்ணும்போது தான் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மதியானம் லஞ்சு செய்கிற வேலையே இருக்காமல் தான் போகும்னு நினைக்கிறேன். இந்த 1 மந்த் வந்து ரமதான் வர்றதுனால லாஸ்ட் இயர் ரமதான் எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. ஏன்னே தெரில, என்னமோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நைட் எந்திரிக்கிறது அது இதுன்னு என்னமோ வித்தியாசமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த டைம் வந்து என்னோடய ரமதான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வருஷமாக பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் மாதிரி இந்த இயரும் இந்தி வந்து குவைத் போயிடுவாங்க, ரமதானுக்கு இங்கே இருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. ஸோ நான் வந்து மீன் குழம்பு ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் வந்து கத்திரிக்காய்க்கு வந்து கத்திரிக்காய் வந்து கூட்டு மாதிரி வைக்கலாம். என்ன பண்ணுறதுனால கத்திரிக்காய் வந்து நான் வந்து சைடிஷாக எதுவும் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். சரி, இது எக்ஸஸாக இருக்குது ப்ளஸ் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கு ஒரு கூட்டு மாதிரி செய்யலாமா, இது இதுக்கு பேர் கூட்டா பொரியலா என்னவோ எனக்கு தெரியாது, ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். லன்ச் அவ்வளோதான். அஃபிஃபாக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக டிஃபன் பாக்ஸில் போட்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. கொடுத்துட்டு வந்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா பீச் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக எப்போ போனதுன்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளாச்சு, இந்தி இந்தியாவுக்கு வந்துச்சு பாருங்கள் லாஸ்ட் டைம், அப்போ போனது அக்டோபரில் போனது. அதுக்கப்புறம் வந்து பீச் பக்கமே போகவே இல்லை, அதுக்கான டைமும் எனக்கு சுத்தமாக இல்லை. ஸோ பசங்க ரொம்ப வந்து ஆசைப்பட்டதுனால இந்த சண்டே அன்னைக்கு நான் பீச் போயிருந்தேன். பட் பீச் காலே வைக்க முடியல, அந்த அளவுக்கு அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. ஏன்னா சம்மர் சீசனாக இருக்கிறதுனால எல்லாருமே பீச்சுக்கு தான் வரத்துக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ பீச் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட்னாலும் க்ரௌடு ரொம்ப க்ரௌடு, சண்டே தான் க்ரௌடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாகவே இந்த சம்மர் சீசனில் வந்து எல்லாருமே இந்த பீச் பக்கம் தான் வருவாங்க. ஏன்னா காரைக்காலில் வந்து நல்லா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான இடம் இந்த காரைக்கால் பீச் மட்டும்தான். கொஞ்ச நேரம் பசங்களை வந்து விளையாட விட்டுட்டு இருந்தேன். பார்க்குக்கு போனோடனே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம கேட்டாகணும். ஃபஸ்ட்டு பார்க்குக்கு தான் போக சொன்னாங்க. ஸோ பார்க்கில் போயிட்டு ஒரு 1/2 hour கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் போதே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள், செம்ம க்ரௌடாக இருந்தது. நான் சும்மா வெளியில் நின்றுட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன், அப்போவே பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அது இதுன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 2 hours கிட்டே இருந்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வீடியோ வந்து இப்போ ரீசண்டாக ஒரு 2-3 days முன்னாடி எடுத்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா காரைக்காலில் வந்து கந்தூரி ஃபங்க்ஷன், காரைக்கால் கந்தூரி இருந்துச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8-9 hours மேலே அப்போ இம்தியும் இந்தியாவில் இருந்தது. ஸோ இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி 2 நாளைக்கு உள்ள வீடியோவும் சேர்த்து நான் ஒன்றா போட்டிருக்கேன். அப்போ இந்தியாவில் இருக்கும் போது எத்தனை நேரம் கெஞ்சி கெஞ்சிட்டு இந்த மாதிரி போய் பார்த்துட்டு வரலாம். ஆக்சுவலி நாங்கள் வந்து கந்தூரிலாம் பார்க்க மாட்டோம், இந்த மாதிரி தர்காக்கெலாம் போக மாட்டோம். பட் ஸ்டில் அந்த உள்ள கடை அப்புறம் அங்கே மீன் கோரின் சாத்து அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். காரைக்காலில் இருக்கிற ஹந்தியில் மட்டும்தான் அது கிடைக்கும், அதுக்காக போனோம். அங்கே இங்கேயும் பிளாக் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் ஹந்திரி கூடு அந்த மாதிரிலாம் வந்து வந்துட்டுருக்கு. நாங்கள் பைக்கை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம். லாஸ்ட் இயரும் நான் போனேன். ஸோ போயிட்டு நான் அந்த ஷாப்லாம் நிறையா போட்டிருப்பாங்க, வீட்டுக்கு தேவையான திங்ஸஸ் இருக்கும், ஹேர் பேண்ட் கிளிப்ஸ் அது இதுன்னு லொட்டுரோஸுக்குன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்காக போவேன். ப்ளஸ் இந்த லைட்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா, பசங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கேயுமே பார்த்திங்கன்னா காலை வைக்க முடியல, அவ்வளோ க்ரௌட் இருந்தது. டேட்டும் வருது 13/3/2022. அன்றைக்கி வந்து கொடி ஏற்றுறாங்க போல், அதில் அப்படி தான் போட்டிருக்கு கொடி ஏற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இங்கே இவ்வளோ க்ரௌட் நிற்கிது.
நாங்கள் டேரெக்டாக பார்த்திங்கன்னா கடைக்கு பார்க்க தான் போனோம் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் தாண்டி வந்ததுக்கப்புறம் வந்து கடை உள்ளாக்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாகிடுச்சு. இந்த கொடி ஏற்றுறதுக்காக தான் அவ்வளோ கூட்டம் இருந்ததோ என்னமோ தெரியல. நாங்கள் வந்து ஒரு 10-15 minutes பார்த்திங்கன்னா வந்து க்ரௌட் எல்லாமே வந்து கலைஞ்சிருச்சு. ஸோ போயிட்டு இசானுக்கு வந்து போனோடனே விளையாடிஜம்மா கடையில் விளையாடிஜம்மா வாங்கி கொடுத்ததோ அடுத்த கடை எங்களை பார்க்க விடுவான். அண்ட் அப்பயும் பார்த்திங்கன்னா காமிச்சிட்டு கொஞ்சம் நேரம் சென்று வாங்க வாங்க வீட்டில் போய் இந்த விளையாடிஜம்மா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு முரண்டு. அப்புறம் அஃபிஃபாக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இமிட்டேஷன் ஜுவல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, சும்மா தோடு செயின் அதை மாதிரிலாம் கிளிப்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சி தான் போனேன். அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும், நல்லா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஜாமெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் நிறையா இருந்தது. ஸோ தேவையான திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு அப்புறம் நிறையா வந்து சாப்பிட்றதுக்கான ஐட்டம்ஸ் இருக்கும். ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா வந்து மீன் கோரிங், அப்புறம் வந்து சாத்தை பீஃப் இருக்குல்ல, பீஃப் சாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அதான் சுட்டு கொடுப்பாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். மசால் வடை வந்து அந்த ஒரு சட்னி போட்டு கொடுக்குறது, இலந்து ஜூஸு, காண்டா, வாடா, இந்த மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி ஷாப்ஸும் நிறையா இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி வந்து கிளிப்பு சைடு ஊசி அது இது எல்லாமே அதுவுமே இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 1 hour ஆச்சு நாங்கள் இதெல்லாம் சுற்றி வரத்துக்கு. ரெண்டு சைடில் வந்து கடை போட்டிருப்பாங்க, பட் நாங்கள் போகும்போது இருந்த கூட்டம் வந்து வரும்போது அந்தளவுக்கு இல்லை, நல்லா கம்மியாயிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து 1 hour கிட்டே அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பி ரிட்டர்ன் வந்தோம். ஸோ அவ்வளோதான், இந்த வ்ளாகும் அதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அப்டேட் ஆகணும், ஐ மீன் அப்டேட்டாக வந்து என்னோடய வீடியோஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.